காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் சொத்து அம்பேன், மோடியின் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் ராஜஸ்தானில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசியவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தார் என கூறி, அந்த பேச்சிற்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளித்திருக்கின்றன. இந்த நிலையில் இது தொடர்பாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்ய மதவாத அரசியலை செய்து வருவதே காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகள் தான் என கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் உள்ள தங்கம் மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவரின் சொத்துக்கள் கணக்கிடப்படும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உடனே மதச்சார்பின்மை என்ற பெயரில் இந்து மதத்தை மட்டும் எதிர்க்கும் போலி மதச்சார்பின்மை பேசுபவர்கள் அனைவரும் பதற்றத்தில், தேர்தல் பிரச்சாரத்தில் மதத்தை பற்றி பேசுவதா என்று பாடமெடுக்க தொடங்கியுள்ளனர். பிரதமர் மோடி அவர்கள் அரசியலில் அரை நூற்றாண்டு அனுபவம் மிக்கவர். குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் 3 முறை, மக்களவை தேர்தலில் 2 முறை என தொடர்ந்து 5 முறை பாஜகவுக்கு தனி பெரும்பான்மையை பெற்றுத்தந்தவர். தொடர்ந்து 3வது முறையாக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இருப்பவர். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள நாட்டை துண்டாடும் அபாயகரமான அம்சங்களையும், 2006 அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மையினர் வளர்ச்சியின் பலன்களில் சமமாக பங்கு பெறும் அதிகாரம் பெறுவதை உறுதி செய்ய புதுமையான திட்டங்களை நாம் வகுக்க வேண்டும், வளங்கள் மீதான முதல் உரிமையை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று பேசியதையும் தான் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். இதில் என்ன தவறு இருக்கிறது? சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காக இந்துக்கள் சிறுபான்மையினர் இடையே மோதலை ஏற்படுத்தும் மதவாத அரசியலை செய்து வருவதே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, சமாஜ்வாடி, ராஷ்டிரிய ஜனதாதளம், திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற இண்டி கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான். இந்துக்களை ஜாதி ரீதியாக பிரித்து கூறு போடுவதும், சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக அவர்களை தாஜா செய்யும் அரசியல் தான் இங்கு காலம் காலமாக நடந்து வருகிறது. அதே நேரத்தில் இண்டி கூட்டணியில் உள்ள கட்சிகள் சிறுபான்மையினரின் கல்வி பொருளாதார வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யவில்லை, மாறாக அவர்களை பெரும்பான்மைக்கு எதிராக சித்தரித்து வாக்குகளை மொத்த அறுவடை செய்வதுதான் இண்டி கூட்டணி கட்சிகளின் நோக்கம். அதை சிறுபான்மையினர் புரிந்து கொண்டதால் தான் அவர்களின் குறிப்பிடத்தக்க சதவீதத்தினர், குறிப்பாக பெண்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க தொடங்கியுள்ளனர். இது காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவை பொறுத்தவரை முதலில் நாடு, பிறகுதான் கட்சி. கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் எப்போதும் இல்லாத அளவிற்கு சிறுபான்மையினர் பெரும்பான்மையினருக்கு சமமாக அனைத்து உரிமைகளையும் பெற்று மகிழ்ச்சியுடன் உள்ளனர். தலைவராக இல்லாமல் காங்கிரஸை கட்டுப்படுத்தி வரும் ராகுல் காந்தி திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் போல பிரிவினைவாத அரசியலை பேசி வருகிறார். இந்தியா ஒரே நாடல்ல என்றும் ஆங்கிலத்தை உயர்த்தி பிடித்து இந்திய மொழிகளை மட்டம் தட்டி பேசியும் வருகிறார். ராகுல் காந்தியின் பிரிவினைவாத சிந்தனையைத்தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பிரதிபலிக்கிறது. அதைத்தான் பிரதமர் மோடி மக்களிடம் அம்பலப்படுத்தியுள்ளார். உண்மை வெளிப்பட்டு விட்டதே என்ற பதட்டத்தில், தோல்வி பயத்தில் பாஜக மீது எப்போதும் வீசும் மதவாத குற்றச்சாட்டை வீசியுள்ளனர். மக்கள் அனைத்தையும் அறிவர். 400க்கும் அதிகமான இடங்களில் தொடர்ந்து வென்று 3வது முறையாக பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பது உறுதி என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மேலும், பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டு உண்மை என்று நிரூபிக்கும்படியாக காங்கிரஸ் தலைவரும் ராஜீவ்காந்தியின் நண்பருமான பிட்ரோடோ பரபரப்பு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். அமெரிக்காவில் இருக்கும் இன்ஹெரிடன்ஸ் டாக்ஸ் படி ஒருவர் இறந்தவுடன் அவருடைய சொத்தில் 55% அரசே எடுத்துக்கொள்ளும், 45% சொத்து மட்டுமே அவர்களுடைய குடும்பத்திடம் ஒப்படைக்கப்படும். தான் சம்பாதித்த சொத்தில் பாதியை தனது காலம் முடிந்தவுடன் பொது சொத்தாக கொடுத்துவிட வேண்டும். இதுபோல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று கூறி சர்ச்சையை கிளப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173975517.